ஸோ இது வந்து அய்யங்கார் குளத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மாதிரி முந்தியே கட்டியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம வரதராஜ பெருமாள் சாமி வந்து உள்ளே இறங்குவார். அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இறங்குறாரு. மற்ற நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து இது ஒரு கிணறு, ஸோ தண்ணியாக தான் இருக்கும். இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம போகிறோம் சார்? ஸோ சாமி வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுவார். உள்ளே மண்டபம் இருக்கா? உள்ள ஒரு 500-600 பேர் போகலாம். 600 பேர் போகலாம். 600 பேர் உள்ள சுரங்க பாருங்க, இவ்வளோ மண்டபம்லாம் இருக்கும். தண்ணியை வந்து மோட்டர் வச்சு எடுத்துருவாங்க. இந்த ஒரு நாள் மட்டும் ஆக்சுவலாக இந்த வெயில் சீசனில் தான் தண்ணி வந்து கம்மியாக இருக்கு. தண்ணி வந்து அந்த மேலே படிக்கிறதுல அது வரைக்கும் அது வர இருக்கும். தண்ணி எப்பவுமே அது இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா உள்ள வடம் வருது தெரியுமா? பெரிய ஒரு நம்ம கீழே இறங்கி போகும்போது அதுக்கு மேல ஒரு மண்டபம் ஒண்ணு தெரியும். அது வந்து நம்ம இந்த ஹைட்ல இருக்கும். அந்த மண்டபம் ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கும். இந்த ஹைட் இருக்கும். அப்ப நம்ம இந்த ஹைட் தான் நம்ம இங்க இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஏர்ந்து விளையாடுறா. அப்போ அந்த ஐந்து இருக்கும். அது நம்ம தலையில அந்த தூர் வாரினாங்க. தூர் வாரினது எல்லாமே வந்து இந்த கீழே ஒரு டாப் மண்டபம் இருக்கும். அப்போ தலையில கூட வச்சே தூக்கிட்டு இருக்காங்க நின்று. அப்போ எவ்வளவு ஐட்டு இருக்கு இந்த ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போனா அது மேல இது மாதிரி போட்டு அதுக்கு மேலதான் சாமி சுத்தி வரும். அந்த தூர் இப்போ ரீசெண்டா 500 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நாங்கதான் வாரினது. அந்த இடம் சித்ரா பௌர்ணமி மட்டும்தான் உள்ள போய் பார்க்க முடியும். அப்போ வந்து தண்ணி எரிச்சிருவாங்க.